இந்த ஹேர் டே ஆயில் பாருங்க எவ்வளவு திக்கா எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயில 36 மணி நேரம் நீங்க தலையில வச்சிருந்து பாருங்க, உங்களுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கருகருன்னு மாற ஆரம்பிக்குது அப்படிங்கறது உங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு இந்த ஹேர் டே ஆயில்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுல சேர்க்க போற ஒரு பூ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இந்த ஹேர் டே ஆயில எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம வீடியோக்குள்ள பாத்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கத்தாழைங்க. இந்த கத்தாழையில நம்ம ஹேர் டே ஆயில் செஞ்சு அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அதுவும் இந்த ஹேர் டே ஆயில 36 மணி நேரம் தலையில வச்சீங்கன்னா போதுங்க, உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இதுல வந்து எல்லோ கலர்ல திரவம் வருது பாத்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த திரவம் வந்து வராம ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீ இந்த எல்லோ கலர் திரவம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், எப்பவுமே நான் கழுவுனேன் இருந்தாலுமே அதுல இருந்து எல்லோ கலர்ல வருது. இதோட நம்ம வந்து ஹேர் டே ஆயிலோ இல்ல ஹேர் ஆயிலோ ஹேர் டேயோ நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலையில வந்து பாத்தீங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் வருங்க, அப்படியே அரிப்பு வர ஆரம்பிக்கும். சோ இதுல வந்து நல்லா கழுவிடணும். ஒரு 6-7 வாட்டி நல்லா கழுவிட்டீங்கன்னா தான் இந்த எல்லோ கலர்ல திரவம் வராம இருக்கும். மறுபடியும் நான் கழுவிட்டு வந்துடுறேன் பாருங்க. நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம். நான் வந்து இப்ப வந்து 100 ml வந்து ஹேர் டே ஆயில் வந்து காய்ச்ச போறேன். சைட்ல இருக்கிற இந்த முள்ளெல்லாம் எடுத்துருங்க ஃபர்ஸ்ட். இதை வந்து நம்ம ஃபுல்லா ஸ்கின்ல எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இந்த முள்ளு மட்டும் எடுத்தீங்கன்னாலே போதும். இந்த ஹேர் டே ஆயில நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடிகள் வந்து நல்ல கருமையா மாறுங்க. அதே சமயத்துல நம்மளுடைய ஹேர் க்ரோத் பாத்தீங்கன்னா அவ்வளவு செம்மையா இருக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில் வந்து உங்களுக்கு 100% இல்லைங்க, 200% ரிசல்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கத்தாழைய நம்ம எடுத்திருக்கோம். 100 ml இந்த அளவுக்கு கத்தாழை எடுத்தீங்கன்னா போதும். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறோம், அரைபடணும் இல்லையா. அதுக்காக நான் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். இதுல ஒரு பூ சேர்க்க போறோம். இந்த பூ வந்து மாதுளை பழம் இருக்கு இல்லையா, அதோட பூவுங்க. அதை வந்து நம்ம ஒரு 6-7 நான் சேர்த்துக்கிறேன். 100 ml ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருந்தா போதும். உங்ககிட்ட மாதுளை அந்த பூ கிடைக்கல அப்படின்னா நீங்க மாதுளை பழத்தோட தோலை எடுத்துக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அடுத்து என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகம் ஒரு 2 teaspoon சேர்த்துக்கோங்க. 100 ml ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த 2 teaspoon போதும். அளவுகளை கரெக்டா நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இதை வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தினீங்கன்னா போதுங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும், ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதை வந்து ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயில கண்டிப்பா இரும்பு கடாயில தாங்க செய்யணும். இப்போ இரும்பு கடாயில ஸ்டவ் மேல வச்சிருங்க. வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் சுண்ட அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து அடர்த்தியா வளர வைக்குங்க. 36 மணி நேரத்துல நீங்க ரிசல்ட்ட பாக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இங்க சேர்த்திருக்கிற கருஞ்சீரகம் நம்மளுடைய முடிய வந்து நல்லா கருகருன்னு வளர்த்து கொடுக்குங்க. அதே மாதிரி நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான். சோ நம்ம எந்தவித பயமும் இல்லாம இந்த ஹேர் டே ஆயில ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். நேச்சுரலான பொருட்களை சேர்க்கும் போது ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் தான் ஆகும், பட் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் லாஸ்டா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். 36 மணி நேரத்துல நம்மளுக்கு இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட் தெரியுங்க. நல்லா வந்து கருகருன்னு முடி வந்து மாறுறதை நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இப்ப பாருங்க நல்லா வந்து சிம்லயே வச்சு நான் வதக்கிட்டு இருக்கேன். பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சுண்டிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு இன்னும் நல்லா தண்ணி சுண்டணும். இன்னும் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இதுல நம்ம 100 ml வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து பாதி தேங்காய் எண்ணெய் பாதி விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு திக்கா ஹேர் டே ஆயில் கிடைக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ஊத்திட்டு நம்ம சிம்லயே வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம எவ்வளவுதான் வந்து சுண்ட வச்சாலுமே அது கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால இப்ப சொடக்கடப்பு இருக்கு. இந்த சொடக்கடப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 minutes இதை அப்படியே வந்து நம்ம சிம்லயே வச்சிருந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அதாவது லைட்டா புகை வரணும் ஆயில இருந்து. அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஹேர் டே ஆயில வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். ஹேர் டே ஆயில வந்து பண்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதை பக்குவமா கரெக்டான பதத்துல நம்ம செய்யும் போதுதான் கரெக்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். 100% வந்து ஒர்க் அவுட்டும் ஆகும் இந்த ஹேர் டே ஆயில். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நுரை வந்து அடங்கிட்டு இருக்கு, சொட சொடப்பும் அடங்கிட்டு இருக்கு. இது வந்து நல்லா அடங்கிட்டு லைட்டா புகை வரட்டும். பாருங்க சட சடப்பெல்லாம் அடங்கிருச்சு.
லைட்டா நுர மட்டும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 30 செகண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா ரெடி ஆயிரும். பாருங்க நுரையெல்லாம் அடங்கிட்டு இருக்கு, ஃபுல்லா அடங்கிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா வந்து புகை வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் அப்படியே வந்து இந்த இரும்பு கடாயிலேயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை ஆயில நம்ம வடி கட்டிட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்படியே இருக்கட்டும், திறந்தே இருக்கட்டும். இப்ப பாருங்க நல்லா ஆறி 2 மணி நேரம் இந்த இரும்பு கடாயில அப்படியே வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது இந்த கடாயில இருக்கிற இரும்பு சத்தும் இந்த ஹேர் டை ஆயில வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். அப்ப இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு 200% ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டை ஆயில்னால. இப்ப இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்க நல்ல திக்கா கிடைக்குது பாருங்க ஹேர் டை ஆயில். நம்ம 100 ml ஊத்தணும். பட் ஆனா வந்து நம்மளுக்கு அப்படியே 100 ml ஹேர் டை ஆயில் கிடைக்காது. நம்ம ஊத்துல தேங்காய் எண்ணெயில நம்மளுக்கு ஒரு 25 ml ஆகுது. நம்மளுக்கு வந்து இந்த திப்பிலே போயிடும். முடிஞ்ச வரைக்கும் அழுத்தி விடுங்க. இந்த திப்பி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம இதை வந்து நீங்க ஒரு 2-3 தடவை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்கால்ப்ல படுற மாதிரி மசாஜ் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த திப்பிலையும் அவ்வளோ தேங்காய் எண்ணெய் இருக்கு. ஹேர் டை ஆயில் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் அழுத்தி எடுக்கிறேன். நம்மளுக்கு நல்ல திக்கான கருவருன்னு ஒரு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த மாதுளம் பழத்தோட பூ வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி முடி நல்லா கருமையா வச்சுக்கிறதுக்கும் சரி நல்ல யூஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நான் அழுத்திட்டேங்க. இதை வந்து நான் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 தடவை எடுத்து ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ரன்னிங் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க தலையெண்ணம் உங்களுக்கு திப்பி எல்லாம் போயிடும். இதை வேஸ்ட் பண்ணாம அதையும் செஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஹேர் டே ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு இருக்கு, செம்மையா இருக்குங்க. இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு உண்டான பொருட்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு முடியை வந்து கருகருன்னு ஆக்கக்கூடிய பொருட்கள்ங்க. இது 36 மணி நேரத்துல உங்களுக்கு செம்மையா ரிசல்ட் கொடுக்கும். இப்ப இந்த ஹேர் டே ஆயில எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் பாக்கலாம். இந்த ஹேர் டே ஆயில அப்ளை பண்றதுக்கு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு அது அப்படியே 36 மணி நேரம் விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாள் கூட நீங்க விட்டுறலாங்க. அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு நம்மளுக்கு ஊறுதோ நம்மளோட தலையில அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நீங்க இங்க வந்து வாசனை வரும், கெட்ட வாசனை வரும் அப்படிலாம் நினைக்க வேணாம். உங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கும் போது இல்ல லீவ் டைம்ல இது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் ஈஸியா செய்யலாம். அது மாதிரி வேலைக்கு போறவங்க இந்த சண்டேஸ் அந்த மாதிரி டைம்ல முதல் நாள் நைட்டே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சாட்டர்டே நைட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாட்டர்டே நைட்டு சண்டே ஃபுல்லா வச்சு மண்டே மார்னிங்ல நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு இல்லைனா சிவக்கார் போட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி நம்ம 36 மணி நேரம் வாரத்துல ஒரு நாள் இதை செய்யுங்க. மாசத்துல 4 வாட்டி செஞ்சீங்கன்னா போதுங்க. ஒரு வாரத்திலேயே இதோட ரிசல்ட் நீங்க பாக்கலாம். 36 மணி நேரத்துல நீ ஹேர் வாஷ் பண்ணும் போதே இதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. முடியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாற ஆரம்பிக்கும். வெள்ளையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருமையா மாறி நம்மளுடைய முடி முழுவதுமே நிரந்தரமா கருப்பா மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.